இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒரு குவெஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் உங்களோட லைஃப்ல வந்து கேட்ட ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்? தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, இல்லை அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ் ஒரு ஜெயில இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸ் பேப்பர்ல கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன், ஒரு கிரைம் ஸ்டோரியில அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்க யாருமே கேட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. எவ்வளோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 1088 இயர்ஸ், அதாவது 1088 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுங்கிறது ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க சவுத் ஆப்ரிக்காவில். ஸோ அந்த ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நடந்த கிரைம் என்ன, எங்கே நடந்தது, எதுக்காக அவ்வளவு தண்டனை தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்தால் வீடியோவை கடைசி பாருங்கள். ஓகேவா, நான் முதலே ஒரு விஷயங்கிறது சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்க மட்டும் பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மட்டுமே பாருங்கள். ஐ ரெக்கமெண்டட் 18 இயர்ஸ் ஒன்லி, இதை பார்த்தாலும் போதும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கிரைம் நடந்த நாடு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சவுத் ஆப்ரிக்கா. சவுத் ஆப்ரிக்கால இருக்க பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்க செல்லோ ஆப்ரம் மப்போன்யா அப்படிங்கிற ஒரு 33 வயசான ஒரு ஆளு தான் வந்து இந்த எல்லா கிரைமுங்கிறத பண்ணியிருக்கான். கிரைம் கிரைம்னு சொல்றியா, அந்த கிரைம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நான் இப்போ அதுக்கான ஆன்சருங்கிறது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நீங்க இது வரைக்கும் கேட்டதுலே சீரியல் ரேபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அதாவது ரேப் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் கேட்டதில் ஹையஸ்ட் என்னவாக இருந்திருக்கும், ஒரு 5, 10, 11? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற நம்பரை கேட்டுருக்கிறதான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 41 பெண்களை பார்த்தீங்கன்னா இந்த மப்புண்ணியா, 33 வயசான மப்புண்ணியா பார்த்தீங்கன்னா ரேப்புங்கிறது பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 வீட்டை பார்த்தீங்கன்னா கொள்ளையும் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 101 கிரிமினல் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மப்புண்ணியா மேலே போட்டிருக்காங்க. ஸோ அவனோட ஸ்டோரி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியில இருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் 8 வயசான பையன், 4 வயசான பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இவன் பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வசிச்சுட்டு வரான். ஓகேவா, இப்போ அங்கேருந்து இவனோட கிரைம் ஸ்டோரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப December 2014 அந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா இவன் ஃபர்ஸ்ட் கிரைம்ங்கிறது பண்ணுறான். அதாவது இந்த பிரிட்டோரியாவை சுற்றி இருக்க ஒரு 5 மெயின் சிட்டிஸ் அதோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆப்ரிக்காவில் இருக்க நேமுங்கிறதுனால நமக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஓகேவா, அந்த ஒரு காரணத்தில் நம்ம எல்லாமே இப்போ டிஸ்பிளேல போட்டுட்டுருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 5 மேஜரான சிட்டிஸில் தான் பார்த்தீங்கன்னா இவன் அடுத்தடுத்து கிரைம்ங்கிறது பண்ணியிருக்கான். இவனோட கிரைம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும், அவன் வந்து எப்படி கிரைம் பண்ணுவான், என்ன கிரைம் பண்ணா அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவான், இந்த வீட்டில் தான் போய்ட்டு நாம் இன்றைக்கி கொள்ளடிக்க போகிறோம் அப்படிங்கிறதா இந்த மேஜரான 5 சிட்டிஸில் இருக்க வீட்டில். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்போ கொள்ளடிக்க போகணும் அப்படின்னா அதுக்கான திங்ஸ்லாம் வந்து எடுக்கணும்ல. ஐயோ வந்து ஒரு கன்னு, நைஃப், அதாவது கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், டார்ச் லைட், இது எல்லாமே எடுத்துகிட்டு போவான். டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இவன் கொள்ளடிக்க போகிற டைமுங்கிறது அதிகாலை. அதிகாலையை இவன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதிகாலையில் தான் எல்லாமே ரொம்பவே ஆழ்ந்த ஒரு உறக்கத்தில் இருப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம கொள்ளடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவன் அதிகாலை நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளடிக்கிறதுக்கு போவான். இவனோட கிரைம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு இவனோட ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு கதவோட டோருங்கிறது, அதை அந்த டோரை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவான். வீட்டோட டோருங்கிறது ஓப்பன் பண்ண பிறகு யார் வந்து ஃபஸ்ட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட கண்ணில் பார்த்தீங்கன்னா உடனே டார்ச் லைட்டுங்கிறது அடிப்பான். டார்ச் லைட் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கிளார் ஆகிடல. ஸோ கிளார் ஆன பிறகு ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவன் தன்னோட கன்னோ இல்லை நைஃபோ எடுத்து அவங்கள வந்து மிரட்ட ஆரம்பிப்பான். அவங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க, அதாவது அவங்களோட பையனோ இல்லை அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி அது ஆம்பளைங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னு அவங்கள வந்து இந்த மாதிரி காட்டி மிரட்டுவான். இதே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவனோட புத்திங்கிறது வேற மாதிரி யோசிக்கும், அதாவது அவங்கள ரேப்புங்கிறது பண்ணுவான் இந்த மப்புண்ணியா. தான் கொள்ளடிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் யாராக இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலுமே சரி, நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 41 பேரில் கம்மியாக வயசு இருக்க, அதாவது ரேப் விக்டிம் யார், ரேப்பால் பாதிக்கப்பட்ட பெண் யாருன்னு பார்க்குறப்ப 14 வயசு ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இவன் கற்பழிச்சிருக்கான். அதே போல் ஹையஸ்ட் ரொம்பவே வயசானவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப 55 வயசான ஒரு பாட்டியை பார்த்தீங்கன்னா இவன் ரேப்புங்கிறது பண்ணியிருக்கான். நீங்களே டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. அவனுக்கு தேவை ஒரு
பெண் மட்டும்தான் அவங்களோட ஏஜ் வந்து முக்கியமே கிடையாது அப்படிங்கிறத வச்சு இவன் தொடர்ந்து பார்த்தினா அந்த டிசம்பர் 2014 இப்போ 2019 மார்ச் வரைக்குமே வந்து இந்த கிரைமுங்கிறது பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். கிட்டத்தட்ட 41 ரேப்ஸ், 40 ஹவுஸ் பிரேக்கிங், அதாவது வீட்டை அடித்து கொள்ளை அடிக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப் பார்த்தீங்கன்னா முதலே சொன்னால அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட ஆம்பளைங்க, அதாவது அவங்க ஜென்ஸுங்கிறவங்க இருப்பாங்க, அவங்க முன்னிலையிலேயே வச்சு அவங்களோட பையன், அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாரோட முன்னிலையிலேயே வச்சு நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா இதில் ரேப்புங்கிறது இவன் பண்ணியிருக்கான். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இவன் ரேப் பண்ண ஒரு காரணத்தினால இவனுக்கு வந்து ஹெச்ஐவிங்கிறது வந்திருக்கு. கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு பொண்ணை போய்ட்டு ரேப் பண்ணுறப்ப காண்டம் கூட யூஸ் பண்ணாமல் ரேப்புங்கிறது பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுக்கு ஒன்றால் ரேப் பண்ணதுக்கு அப்புறமா ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே இவன் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ரேப் பண்ணாமல் வெளியே வந்தது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டு ஸ்ட்ரீட்டில் வச்சுலாம் ரேப்புங்கிறது இந்த மப்போனியா பண்ணியிருக்கான். அந்த 41 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவன் மார்ச் 2019 வரையும் தான் இந்த கிரைமுங்கிறது அவனால் பண்ண முடியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இவனால் பாதிக்கப்பட்ட அந்த ரேப் விக்டிம்ஸ் எல்லாமே வந்து போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டுங்கிறத பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னை ரேப் பண்ணிவிட்டு என் வீட்டில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, என் வீட்டில் இருக்க முன்னிலையிலேயே வச்சு என்னை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அப்போ தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த கிரைம் ஸ்டோரியை, அதாவது இந்த கிரைமுக்கு எதிராக ஆக்ஷனுங்கிறது எடுக்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் போய்ட்டு ரேப் பண்ணா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டேட்டாவை இவங்களால ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இவன் போயிட்டு அந்த மேஜரான 5 சிட்டிஸில் இருக்க வேறு வேறு வீடு பார்த்தீங்கன்னா இவன் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ரேப்புங்கிறது பண்ணியிருக்கான். இவன் எந்த இடத்துல மாட்டான் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் விக்டீமோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துகிட்டு போயிடறான். மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்டே கொடுத்துட்றான் அந்த மொபைல் ஃபோனை. அந்த மொபைல் ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க போலீஸ். ஏன்னா அந்த ரேப் விக்டிம் பார்த்தீங்கன்னா போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ட்ருந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் அப்படிங்கிற சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலராக அவங்களோட மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவன் கடைசியில் 2019 மார்ச் மந்த் அப்போ பார்த்தீங்கன்னா இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே அவன் பண்ண கிரைம்ஸோட எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 41 ரேப்ஸ், 40 ஹவுஸ் பிரேக்கிங், கிட்டத்தட்ட ஒரு 101 கேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவன் மேலே கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருக்குது. இவ்வளோ ரேப் பண்ண இந்த மப்புனியாவை பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் பண்ண ஒரு சின்ன தப்பு, அதாவது தன்னோட ரேப் விக்டிம் தான் ரேப் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் அவளோட மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கடைசியில் மாட்டிக்கிட்டான். அந்த மொபைல் ஃபோனை மட்டும் அவன் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைய வரையுமே அவனை தடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு போலீஸால் பார்த்தீங்கன்னா அவனை ட்ரேஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா யாருக்குமே வந்து தெரியலை யார் தான் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மேஜரான 5 சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிரைமுங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் யாருக்குமே இதுக்கான ஒரு ஆன்சருங்கிறது கிடைக்கவே கிடைக்கல. கடைசியில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் விக்டிமோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி தான் அந்த மப்புண்ணியாவை பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ தப்புங்கிறத பண்ணியிருக்கானே, கிட்டத்தட்ட ஒரு 101 கிரிமினல் கேஸுங்கிறது அவன் மேலே இருக்கே, அவனுக்கான தண்டனைங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன தண்டனை தான், அவனுக்கு 1088 வருஷம் ஜெயிலுங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஆயுள் தண்டனைங்கிறது கொடுத்துருக்காங்க. 5, 1 இல்லை 2 இல்ல, மொத்தமாக 5 ஆயுள் தண்டனைங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை இவ்வளோ தண்டனைங்கிறது கொடுத்துருக்க வேணாம், டைரெக்டாகவே வந்து டெத் பனிஷ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்கலாம், தூக்கோ இல்லை தலையை நடுரோட்டில் வச்சு வெட்டுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனைங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் இவங்க இவ்வளோ வருஷம் தண்டனைங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கிரைமோட ஒரு இதை நீங்களே பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய கிரைம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 14 வயசு பொண்ணில் ஆரம்பித்து 55 வயசான ஒரு பாட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சில பேத்துக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ரேப்புங்கிறது பண்ணியிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இவன் பண்ண கிரைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இருந்திருக்கு. இவன் வேலைக்கே போகாமல் இதையே தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப
2019 மார்ச்ல அரெஸ்ட் பண்ண இவனா இப்ப டூ தௌசண்ட் 2021ல கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்ல வந்து உடனே பார்த்தினா இவளை தண்டனைங்கிறது கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணப்பே பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம் அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 லைஃப் சென்டென்ஸுங்கிறது அப்போவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த மப்புண்ணியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தப்புங்கிறது பண்ணிட்டு தான் ஒரு அட்வொகேட் வச்சு நான் வந்து தப்பே பண்ணலை அப்படிங்கிறது தான் கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு ட்ரைங்கிறது பண்ணியிருக்கான். பட் அவனால் நிரூபிக்க முடியல. ஏன்னா பாதிக்கப்பட்டது 1, 2, 3 கிடையாது, 41 பெண்கள் பார்த்தீங்கன்னா இவரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. 41 பேரை பார்த்தீங்கன்னா இவன் ரேப்புங்கிறத பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 40 வீட்டில் பார்த்தீங்கன்னா இவன் கொள்ளையும் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் 41 பேரை ரேப் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணியாங்கிறது ஆயிருக்கான். இது வரைக்குமே ஹிஸ்ட்ரியில் கேட்டால் ஹையஸ்ட் கவுண்ட் ஆஃப் ரேப் பண்ணது இவனை தான் இருப்பான். அதாவது நான் கேட்டது இவனை தான் இருப்பான். மேபி உங்களுக்கு இல்லை இதை விட அதிகமாக ஒருத்தர் ரேப்புங்கிறத பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணவனுக்கு இந்த ஒரு தண்டனைங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளோட நாட்டிலையும் இவ்வளோ கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. பட் இருந்தாலும் இந்த ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு டேரக்டாக மரண தண்டனைங்கிறது கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் தண்டனைகள் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ வருஷங்கிறது தண்டனைங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்குமே இவ்வளோ அதிகமான தண்டனையும் இவ்வளோ அதிகமான ரேப் கேஸும் இவ்வளோ அதிகமான கிரிமினல் கேஸும் கேள்விப்பட்டது கிடையாது. அதாவது ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலான கேசஸ் மட்டும்தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் இருக்க கேசஸ் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. Thank you.